சரஸ்வதி தேவியா நம்மளை பொறுத்த முறை துர்கா அப்படின்னு சொன்னா அவள் தீயதிலிருந்து நம்மை காப்பாற்றுவாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே நிறைய தனதானியங்கள் நல்ல செல்வம் எல்லாம் கொடுப்பா. சரஸ்வதினா கலைகளுக்கெல்லாம் அதிபதி, ஞானத்தை கொடுப்பாள்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அது உண்மைதான். ஆனால் குருதேவர் என்ன சொல்லுவார்னா, இப்போ உதாரணத்துக்கு மகாலட்சுமின்னு சொன்னால் அவள் பணம் காசு கொடுப்பா அப்படின்னு மாத்திரம் பார்க்கக்கூடாது அப்படின்பார். அது ரொம்ப சரியான ஒரு பார்வை இல்லை. தென் வி பிகம் வெரி மெட்டீரியலிஸ்டிக். ஒன்று நம்ம மனசில் அப்படி நிறைய விதமான தவறான எண்ணங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் அந்த திருவண்ணாமலை வந்தீங்கன்னா, கிரிவலம் வந்தீங்கன்னு சொன்னால், அது அஷ்டலிங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு டிரெக்ஷன் திக்லேயும் ஒவ்வொரு திக் தேவதை வழிபட்டு லிங்கம். அதில் ஒரே ஒரு லிங்கம் குபேரலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குது. அதை பார்த்தா எப்போ பார்த்தாலும் கூட்டம். மற்ற மற்ற லிங்கங்களும் இருக்குது, எல்லாருமே கும்பிட்றாங்க. ஆனால் குபேரலிங்கம் பெரிய கியூ, உள்ளே போக முடியாது. ஏன்னா குபேரன் வந்து நிறையா வாடி கொடுத்துருவான் அப்படின்னு நமக்கு வேணும். ஸோ அதே மாதிரி மகாலட்சுமி பூஜை எல்லாம் சிறப்பாக பண்ணுறதாலும் அவன் நிறையா கொடுக்கப்படும். ஆனால் குருதேவர் சுவாமி சிம்மியானந்தர் எப்படி சொல்லுவார்னு கேட்டால், என்ன சொல்லுவார்னு கேட்டால், ரொம்ப அழகாக சொல்லுவார். சரி, நம்மளோட சாக்த ஃபிலாசபின்னு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. சாக்தம்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவில் உள்ள அந்த தத்துவார்த்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அந்த சாக்கிரத்தை எப்படி சொல்லப்பட்டுன்னு கேட்டால், ஆதி பராசக்தி, அவள் தான் எல்லாத்துக்கும் மூலம்னு சொல்லப்பட்டு. நீங்கள் சைவத்தில் போனால் சிவன் தான் எல்லாத்துக்கும் மூலம்னு சொல்லுவாங்க, வைஷ்ணவத்தில் விஷ்ணு தான் சொல்லுவாங்க இல்லையா, நாராயணன் தான் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சாக்தம்ங்கிற அந்த ஒரு பிரிவு, அந்த ஒரு சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா ஆதி பராசக்தி தான் எல்லாமே. அவளிடமிருந்து தோன்றியது தான் இந்த மற்ற மும்மூர்த்திகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது படைக்கிறதுக்கான கடவுள் பிரம்மா, காக்கிறதுக்கான கடவுள் விஷ்ணு, அழிக்கிறதுக்கு ருத்ரன். ஸோ அவர்களுடைய பத்தினியர்களாக தான் இந்த மூணு பேரையும் சொல்லியிருக்காங்க இல்லையா. பிரம்மாவுடைய பத்னி சரஸ்வதி தேவியார், மகாவிஷ்ணுவோடைய பத்னி மகாலட்சுமி, அதே மாதிரி விஷ்ணு ருத்ரனுடைய பத்னி வந்து துர்கா அல்லது அம்பிகை அப்படின்னு சொல்லப்பட்டு ரஃபாக சொல்லப்பட்டு. அப்படி பார்த்தா கூட குருதேவர் என்ன சொல்லுவார்ன்னு கேட்டால், படைக்கிறதுன்னு சொன்னால் கிரியேட் சம்திங் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஞானம் வேணும் இல்லையா. ஒரு விஷயத்தை படைக்கணும், அதை எப்படி படைக்கணும்னு தெரியணும் தானே இல்லையா. சாதாரணமாக ஒரு பொங்கல் செய்யணும்னா கூட எப்படி தெரியணும் இல்லையா. ஸோ இப்போல்லாம் யூடியூப்பில் எல்லாமே பார்க்கலாம், எது வேணுனாலும் உடனே பார்த்து அதை செஞ்சிடணும். ஸோ அந்த ஞானம் வேணும் இல்லையா. ஸோ அந்த ஞானத்துக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவியாரை வச்சு அவங்கள வந்து பிரம்மாவுடைய பத்னியாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் தான் படைக்கும் கடவுள், அப்போ அவருக்கு அந்த படைப்புக்கான சூக்ஷமம் தெரியும், அதற்கான ஞானம் வேணுங்கிறது. அதே மாதிரி மகாவிஷ்ணு காக்கும் கடவுள், காக்கணும்னு சொன்னால் எல்லாரையும் ரட்சிக்கணும்னு சொன்னால் என்ன முக்கியமாக வேணும், செல்வம் வேணும், தனதா ஐஸ்வர்யம் வேணும், அதனால் மகாலட்சுமியை பத்னியாக வச்சுருக்காங்க. ருத்ரன் அழிக்கும் கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு பயங்கர சர்வ வல்லமை கொண்ட ஒரு சக்தி வேணும் இல்லையா. ஆனால் அழிக்கிறது வந்து அழிக்கிறதுக்காக கிடையாது, திருப்பி ஆக்கிறதுக்காக. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ருத்ரன் அழிக்கும் கடவுள், பொல்லாதவர் நினைக்கூடாது. ஆக்சுவலாக அது ஒரு கருணை. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு ஒரு 85-90 வயசு ஆயிடுச்சுன்னு போமே, கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, முட்டியெல்லாம் அவ்வளோ வழி நடக்கவே முடிய மாட்டேங்குது, படுத்தா எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு, மறதி நிறைய மறதி வந்துடுச்சு, வியாதி வந்துடுச்சு. அப்போது லைஃப் இஸ் ஸோ மச் ஆஃப் சஃபரிங் இல்லையா. அப்போது அந்த உடம்பு அழிச்சு இன்னொரு உடம்பை கொடுக்கறதும் ஒரு கருணை தானே இல்லையா. நிறைய பேர் பார்த்துருக்கோன்னா அப்படியே பெட்ரிடன், அவன் ஒன்றுமே செய்ய முடியாது, பேசக்கூட முடியாது, எழுந்திருக்க முடியாது, சாப்பாடு உள்ளே போக மாட்டேங்குது. அப்போனா அவங்களுக்கு அந்த உடம்பே பெரிய பாரம் ஆகிடும், பெரிய பாரம். அப்போ அந்த உடம்பை வந்து இல்லாமல் பண்ணி அதை அழித்து இன்னொரு உடம்பை கொடுக்குறதே பகவானுடைய கருணை தான். அதே போல் தான் இந்த லோகத்தை பொறுத்து மட்டும், லோகம் இப்படி போக போக இன்னும் அநியாயங்கள் அக்கிரமெல்லாம் கூட்டிகிட்டே போக போகணும் சொல்கிறாங்க. கழிவு அது உச்சத்தில் போகும்போது என்ன செய்யறதே செய்யாத போது அப்போ அழிவுங்கிறது நல்லது தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு என்ன சொல்கிறது, க்ரியேஷன் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ ஆகவே ருத்ரா அழிக்கிறான்னு சொன்னால் நீங்கள் கொள்ளாதவன் நினைக்கூடாது, அதுவுமே திருப்பி ஆக்கிறதுக்காக தான் அழிக்கிறது. சரி, இதே நான் ரிப்பேர் பண்ணி திருப்பி கொடுத்துறேன் 90 வயசுக்கு மேலே, இதே நான் கொஞ்சம் அங்கங்கே டிங்கர் பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுத்துறேன் வச்சுக்கோ என்ன மாதிரி தான் நம்ம கேட்போமா. எவ்வளோதான் நீங்கள் ரிப்பேர் பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. அதனால தான் இன்னொரு உடம்பு கொடுக்குறது, புதுசாக கொடுக்குறது. ஸோ அதனால் அதுவும் கருணை தான் நினச்சிக்கணும். ஸோ இந்த ருத்ரனுக்கு வந்து அம்பிகையை கொடுத்துருக்கான். இது என்ன வினோதம்னு கேட்டால், ரொம்ப வயசானவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க படுத்த படுக்கையாக அப்படி வெஜிடபிள் மாதிரி இருக்கும்போது நாமளும் என்ன நினைப்போம், கடவுள் பகவான் எப்படியாவது அவங்களை கொண்டு போயிட்டா தேவைன்னு நினைப்போம் இல்லையா. இவ்வளோ காலம் வரைக்கும் எப்படியாவது காப்பாற்றினா தேவைன்னு நினைக்கிறவங்களே கொண்டு போயிட்டா தேவைன்னு நினைக்கிறவங்க ஆயிடுச்சு. ஆனால் நிறுத்தம் அதுதான் கருணை. அந்த சில தான் மெர்சி கில்லிங்னு கூட சொல்லுவாங்க, சில நாடுகள்லாம் அப்படி செய்கிறாங்க, வேறு வழி இல்லாட்டி. ஸோ ஆக இப்படி மூன்று கடவுளை படைச்சிருக்காங்க, பராசக்தியிலேருந்து வந்தவர்கள்னு சாக்தம் சொல்லு, அவர்களுக்கு மூன்று பத்னியை கொடுத்துருக்காங்க. இதில் முதல் மூன்று நாள் அதாவது துர்கா மாதாவை பூஜிக்கிறோம் கொண்டாடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், குருதேவர் என்ன சொல்லுவார்னு கேட்டால், நமக்குள்ள நிறையா தீய எண்ணங்கள் இருக்குது, அதாவது தீய குணங்கள் இருக்குது, தீய போக்கு இருக்குது, இதெல்லாம் அழிக்கிறதுக்கு அதுக்கு தான் அவளை நம்ம சூரனை அவள் சம்ஹாரம் பண்ணுறா இல்லையா, மகிஷாசுரனை மர்தினின்னு கொண்டார். அந்த மகிஷாசுரன் நமக்கு உள்ளத்தில் இருக்கிறான், அந்த அசுரன் ரொம்ப கொடியவன், அவனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த தாத்பரியம். அவள் எதுக்காக வணங்குறோன்னு கேட்டால், முதல் மூன்று நாள் நமக்கு உள்ளத்தில் இருக்கிற அந்த அசுரன் மகிஷாசுரன் பொல்லாதவன்
குற்றமுற்று அறுத்தென்னை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் அவருடைய அருணாச்சலான்னு சொல்றாரு. அது மாதிரி நம்ம கீழ்மையை அழிக்கிறதுக்கு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணோம் முதல் மூன்று நாட்கள். அதுக்கு அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி வணங்குறோம்னு கேட்டால் மகாலட்சுமின்னா யாருன்னு கேட்டால் ஆன்மீக செல்வத்தை அருள்பவள் அப்படிதான் பார்க்கணுங்கிறது. ஆன்மீக செல்வம் என்னது? ஷட் சம்பத்தின்னு சொல்றாங்க வேதாந்த சாஸ்திரம். தமம் சமம் உபரதி ஸ்ரத்தா திதிக்ஷா சமாதானான்னு சொல்றாங்க. அதுதான் ஆன்மீக செல்வம்னு சொல்றாங்க. ஷம்னா நம்ம புலன்கள் அதை அடக்கணும், இது தமம்னா சமம்னு சொன்னால் மனதை அடக்கணும், இதுதான் உண்மையான செல்வம்னு சொல்றாங்க. உபரதினா எப்போ பார்த்தா வரலே இல்லாமல் கொஞ்சம் அகமுகப்படணும், உபரதி மனசை உள்முகப்படுத்தணும். அப்புறம் ஸ்ரத்தா ஃபெய் திதிக்ஷா, திதிக்ஷாங்கிறது முக்கியமான ஒரு பண்பு. என்ன தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் எல்லாம் கஷ்டங்கள் வந்துட்டு தான் இருக்கும், பின் பிரிக்ஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க, சின்ன சின்ன இடையூறு வந்துட்டே இருக்கும், அதை பொறுத்துக்கிற ஒரு தன்மை திதிக்ஷான்னு சொன்னால் டு டாலரேட் திதிக்ஷா. சமாதானம் சொன்னால் மனசு சமாதானமும் வச்சிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உண்மையான ஐஸ்வர்யம். ஸோ இதை பெறுவதற்காக தான் அடுத்த மூணு நாள் நாம் அம்பிகையை இல்லை மகாலட்சுமி விடத்தை குருதேவர் தான் சொல்லுவார், டோன்ட் கோ பிஹைண்ட் மகாலட்சுமி விஷ்ணு வில் கெட் ஆங்கிரிங்கர், யூ ஆர் கோயிங் பிஹைண்ட் சம்படி எல்ஸ் இஸ் வைஃப், கோ பிஹைண்ட் நாராயணா மகாலட்சுமி வில் ஃபாலோ யூ, பிகாஸ் வேர் எவர் நாராயணா கோஸ் மகாலட்சுமி ஷுட் ஃபாலோ. ஸோ அதனால சும்மா மகாலட்சுமி மகாலட்சுமி சொல்லாமல் நாராயணன் பின்னாடி போனால் யூஆர் சேஃப், மகாலட்சுமி ஃபாலோ யூ. இல்லை மகாலட்சுமி பின்னாடியே போவேன்னா நாராயணன் போகணும், ஒரு சக்கரத்தை எடுத்துருவார் ஃபஸ்ட்டு கதையாட்டுவார். ஸோ என்ன அர்த்தம்னு கேட்டால் மகாலட்சுமி என்ன அர்த்தம்னா தாயார்னா கும்பிட்றாங்க. இதுதான் நம்மளுடைய கண்ணோட்டத்திலேயே பிழை. மகாலட்சுமி தாயார்னா முதல்ல அந்த அவங்க சனி தான் போவாங்க, அப்புறம் தான் விஷ்ணுவே நம்ம நாராயணனே பார்க்க போகிறது. அது தாயார்னு அர்த்தம் கருணை மிகுந்தவள், இந்த சம்சார துக்கத்திலேருந்து நம்மளை கடைத்தேற்றுபவள், அதுக்கு உண்டான ஆன்மீக செல்வத்தை அருள்பவள். இப்படி தான் நாம் பார்க்கணுமே ஒழிய, ரொம்ப சீப்பாக அங்கே போனால் உடனே காசோ பணமாக பட்ட போது இதெல்லாம் ஓகே, பட் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடையே போகக்கூடாது. வி பிகம் வெரி மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் வெரி சீப் இட் இஸ். ஆன்மீக செல்வத்தை அருள்பவள், இந்த சம்சார துக்கத்தை நம்மளை கடைத்தேற்றுவதற்கு நமக்கு அருள் செய்வாள். அப்படி தான் அவளை பார்க்கணும், அம்பிகை அப்படி தான் தாயார் அப்படி தான் பார்க்கணும். ஸோ ஆக ஆன்மீக செல்வங்களை பெற்ற பிறகு அப்புறம் கடைசி மூணு நாள் சரஸ்வதி தேவி, அவங்க ஞானத்தை அருள்வார். என்ன ஞானம்? பரஞ்ஞானம். அப்புறம் இந்த உடம்பு நான் அல்ல, அதுக்கு உள்ளே இருக்கிறது ஆன்மா தான் நான், அந்த ஆன்ம தத்துவம் தான் பிரம்மஸ்வரூபம் தத்துவமசின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை அருள்பவள் யாரு? சரஸ்வதி. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. முதல் மூணு நாள் பழையன கழிதல்னு சொல்கிற மாதிரி உள்ளே இருக்கிற குற்றம் குறைகளை கழிதல், உள்ளே இருக்கிற அசுரனை வதைத்தல், நெகட்டிவிட்டிஸ் உள்ளே இருக்கிற எதிர்மறையான சிந்தனைகள்லாம் அழிக்கிறது, அப்புறம் ஆன்மீக செல்வத்தால் உள்ளத்தை நிரப்பிக்கிறது அடுத்த மூணு நாள். அப்போது நாம் சரியான ஞானத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாகும். அப்போது சரஸ்வதி வழிபட்டு நல்ல ஞானத்தை பெறுவது தான் நவராத்திரியுடைய 9 நாட்களுடைய தாக்கம். அந்த வெற்றியை கொண்டாடுறது தான் விஜயதசமி. அந்த அரக்கன் அழித்து அந்த ஆன்மீக செல்வத்தை பெற்று சரியான ஞானத்தை பெற்றுக்கொண்டதன் அடையாளமாக அதை கொண்டாடும் முகமாக தான் விஜயதசமி. ஸோ ஆக அதை நம்ம சரியாக புரிஞ்சு நம்ம பக்தி ஸ்ரத்தையோடு அந்த நவராத்திரியை கொண்டாடணும்னா நமக்கு ரொம்ப உயர்வு கிடைக்கும். ஏன் இதை இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடத்துக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மூன்று ஸ்லோகங்கள்லையும் இந்த சௌந்தர்ய லகரியில் 15, 16, 17 மூன்று ஸ்லோகங்கள்லையும் சரஸ்வதி ரூபமாக அம்பாளை வர்ணித்து அவளை துதி பண்ணுற சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர் துதி பண்ணுறார். அப்படி துதி பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, அப்படி தியானம் பண்ணால் என்ன கிடைக்கும் அவளை அப்படின்னு ரொம்ப அழகாக இதை சொல்லப்படும். ஸோ இது ரீட் ஃபர்ஸ்ட் 12, 13, 14 முதல்ல படிப்போம். வதீயம் சௌந்தர்யம் துவினகிரி கன்யே துலயிதும் கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபுதயஹ யதா
சுக்யாத் அபிகிரிஷசாயுஜ்ய பதவீம் நரம் வர்ஷீயாம்சம் நயன விரசம் நர்ம சுஜடம் தவா பாங்காலோகே பதிதமனுதாவந்தி சதசஹ கலத்வேனீ பந்தாஹ விகலிதூலாயுவத்தய்பாஷத் விசமதிக பஞ்சாஷதுதகே உதாஷேத்வாஷஷ்டிஹி சதுரதிக பஞ்சாஷதனிலே திவித்விஷட்த்ரிம்ஷத் மனசி சதுஷஷ்டிரிதியே மயூகாதேஷாம் அப்யுபரி தவ பாதாம்புஜயுகம் ஆகவே அந்தந்த முந்தைய ஸ்லோகங்கள் என்ன பார்த்தோம்னு கேட்டால் அம்பிகையை சொல்கிற பனிமலை அரசன் பெண்ணே அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதாவது உன்னுடைய அந்த அழகை வர்ணிக்க எண்ணி அந்த கவீந்திரர்கள் கவி சக்கரவர்த்திகள்லாம் அதிலேயே ரொம்ப முதன்மையான ஒரு பிரம்மாஜி இவர்கள் எல்லோரும் எந்த உபமானத்தை சொல்லலாம் என்று தங்களுடைய தலையினை உடைத்துக் கொள்கிறார். அப்படி இருந்தாலும் அவருடைய அழகை வர்ணிக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, அவருடைய அழகை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், பருகி விட வேண்டும் என்று இந்த தேவலோக ஸ்ரீகள் என்ன செய்கிறாங்களாம், எப்போ பார்க்க முடியும், சிவபெருமானால் தான் அவருடைய அழகு உண்மையாலேயே தரிசனம் பண்ண முடியுங்கிறதுக்காக சிவபெருமானோடு ஒன்றாகி விட வேண்டும், சிவ சாயுஜ்யத்தை பெற்றுவிட வேண்டும் என்று மனதிலே தவம் செய்கிறார்கள். அப்படி தவம் செஞ்சாலும் அவங்க மனசாலேயே பாவனையாலேயே செய்கிறதுனால அப்படி அவங்களாலேயும் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட அழகு அம்பாளுடைய அழகுன்னு வந்துச்சு, அதை பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவருடைய கடை கண் அதோடைய பார்வையுடைய வீரியம் என்னன்னு கேட்டால், ஒரு ஆடவன் எவ்வளவு அவலட்சணமாக இருந்தாலும் சரி, ஜடனாக இருந்தாலும் சரி, யாராலும் விரும்பத்தகாதவனாக இருந்தாலும் சரி, அவருடைய கடை கண்ணை அவருடைய பார்வையினால் நூற்றுக்கணக்கான யுவதிகள்லாம் பின்னாடியே தங்களுடைய சேவைகள் கூட கலைந்தது தெரியாமல் ஓர் அளவுக்கு அவருடைய கடைக்கண் பார்வையானது அபாரமான சக்தி பெற்றது. அப்படியெல்லாம் பார்க்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு கேட்டால், இந்த முறை நான் அமெரிக்கா போயிருக்கும் போது இந்த வரலட்சுமி விரதம் வந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு தெலுங்கு ஃபேமிலி அவங்க வந்து ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவங்க இன்றைக்கி நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி அம்பாளை பற்றி தான் பேசணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு உண்மையிலே அம்பாளை பற்றி அவ்வளோ பேச தெரியாது, ரொம்ப பேசுகிறார். முந்தியாக இருந்தால் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அப்படியெல்லாம் பேச வராது, பேச தெரியாது, வேற ஏதாவது பேசலாம்னு சொல்லியிருக்கேன் சத்தங்கள். அப்புறம் இந்த முறை ஐ டுக் அப் த சேலஞ்ச், சரி பரவாயில்ல அப்படின்னு. ஸோ இந்த சௌந்தர்ய லகரி இது படிச்சு வர்றதுனால எடுத்து பேசக்கூடியதாக இருந்துச்சு. அதில் இந்த கடைசி இந்த செய்யுளை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது வெரி ஹாப்பி, அம்பாளுடைய அழகை வந்து வர்ணிக்கவே முடியாது, அதை எப்படியாவது கண்டு கழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தேவலோகத்து ஸ்திரீகள் சிவனோடு ஐக்கியமாக வேண்டும், சிவசாயுஜ்யம் பெற வேண்டும் என்று முயற்சி செய்தாரலாம் அப்படின்னு தேவர் ஆஹா அப்படின்னு. ஸோ ஆதிசங்கர் சிவபெருமானுடைய அந்த கற்பனையை பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கு.
ஏன்னா முதல் 41 சிவபெருமானால் ஆக்கப்பட்டதுன்னு இருந்தாலும் சங்கராச்சாரியம் மேலே ஏற்று சொல்றோம். ஏன்னா சங்கரருமே சிவனுடைய அவதாரம் அம்சம் இருந்ததுனால அப்படி ஏற்று சொல்றோம். அந்த இதை சொன்ன உடனே இது வெரி சோ ஹாப்பி. அது மட்டும் இல்லை அந்த அம்பிகையுடைய வாசஸ்தலம் அதை எடுத்து சொல்லும் போது இந்த இவர் வெரி ஹாப்பி. இந்த ஸ்ரீபுரம் பார்த்தோம் இல்லையா, அந்த அமிர்த என்னது கடல், அமிர்த கடல் சாகரம், அதுக்கு நடுவில் அந்த தேவலோகத்து விருட்சங்கள் சூழப்பட்ட இந்த மணித்வீபே, அதில் வந்து அதில் வந்து என்னது சிந்தாமணி கிருகே, அதில் எப்படி அந்த பஞ்ச அந்த கட்டிலில் பஞ்ச ஆதி மஞ்ச கட்டியில் காமேஸ்வரனோட கூடிய காமேஸ்வரர் அது சிதானந்த நகரியாக இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அம்பாளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தி சௌந்தர்யா இஸ் அ பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் டு டாக் அபவுட் அம்பாள். ஸோ இட் ஹஸ் காட் எவ்ரி திங் அபவுட் அம்பாள். நம்ம பார்த்தோம் இல்லையா மந்திரம் யந்திரம் தந்திரம்னு சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையும் சொல்லுது அம்பாளுடைய அந்த ரூப லாவண்யத்தையும் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம்னா சித்த கிரந்தம், இதை ஞாபகம் வச்சுக்கணும். சித்த கிரந்தம்னா இதை நம்ம பாராயணம் பண்ண பண்ண ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குன்னு பார்த்தோம். அது போட்டிருக்கு இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்தந்த பயன் பெற வேண்டும் சொன்னால் அந்தந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் செஞ்சோம்னா கட்டாயம் பயன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்த செய்யுள் போவோம். இன்றைக்கி பதினாலு பதினஞ்சு சித்திகள் உண்டாகும் அப்படிங்கிறது இங்கே விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதாவது லலிதா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்கிற அம்பாளை வந்து சக்க சிவந்த மேனியாக காண்பித்தவர், கையில் வந்து கரும்பு வில்லும் புஷ்பபானங்களும் கொண்டவளாக, அதாவது வர அபய அதெல்லாம் காமிக்காம காலாலே அதெல்லாம் செஞ்சு விடக்கூடியவளாக, மற்ற தேவதைகள்லாம் வர அபயம் காமிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இவ காலாலே அதெல்லாம் செஞ்சிருவாள் அப்படி சித்தரிச்சவர். இங்கே அம்பிகையை வந்து அப்படி லலிதா திரிபுர சுந்தரியாக சித்தரிக்காமல் சரஸ்வதி ரூபமாக இங்கே சித்தரிச்சிருக்க, அவள் எப்படி கையில் என்னெல்லாம் வச்சுருக்கா, அவள் எப்படி அருள் செய்கிறா, அவள் அருள் அந்த மூன்று செய்யும் அதை தான் சொல்லப்படும். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ஸ்லோகத்தை நல்லா பாராயணம் பண்ணால் கவித்துவமும் பாண்டித்யமும் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுக்கப்படும். ஸோ இதில் ஷரஜ்யோத்ஸ்னா சுத்தாம், ஷரஜ்யோத்ஸ்னா அப்படின்னு சொன்னால் சரத்கால சந்திரனுடைய காந்தியோடு கூடியவள், சுத்தாம் நிர்மலமான அந்த மாதிரி ஒரு அழகோடு கூடியவள். சரத்காலம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே என்ன சரத்காலம், அப்போ குளிர் சந்திரன் பூர்ண சந்திரன், அப்போது பால் வண்ணம்,
அவனுடைய அந்த 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 ஒளியை பார்த்தீங்கன்னா பால் வண்ணமாக இருக்கும். ஸோ இங்கே அந்த அம்பிகையை வந்து பால் வண்ண நிறத்தவளாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆகவே அப்படிப்பட்ட ஆதி சரஸ்வதியை இங்கே வர்ணிச்சிருக்க, அவ வெள்ள வெளியே பால் நிறமாக சரத்கால சந்திரனுடைய அந்த ஒரு வண்ணத்திலே சரஜோத்ஸ்னா சுத்தாம் நிர்மலம் நிர்மலமானவளாக அங்கே காட்சி கொடுக்கிறாள். அது மாத்திரம் இல்லை, சசியுத ஜடாஜூட்ட மகுட்டாம் அப்படின்னா சந்திரனோடு கூடிய ஜடாமுடி தரித்தவளாக மகுடம் அணிந்திருப்பவளாக அங்கே காட்சி கொடுக்கிறாள். இங்கே காஞ்சி மகாபெரியவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொல்றாரு கேட்டால், நமக்கெல்லாம் தெரியும் அம்பிகை அதாவது துர்கா அல்லது அம்பாள்னு சொல்கிறோமே, அவ வந்து மகாவிஷ்ணுவுடைய சகோதரி நமக்கு தெரியும் இல்லையா. அதான் மீனாட்சி திருக்கல்யாணத்தில் கூட வருவார், கள்ளடக்கர் வருவார். இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அவர் தான் இது கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பார்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, மகாலட்சுமி வந்து பிரம்மாவுடைய சகோதரி, அவங்களுக்கு தெரியுமா அது. சரஸ்வதி தேவியார் வந்து சிவனுடைய சகோதரியும். இங்கே காஞ்சி முனிவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அண்ணன் தங்கச்சி தான் ஒரே ஜாடியாக இருப்பாங்க இல்லையா, ஒரே மனோபாவத்தோடு இருப்பாங்க இல்லையா, அது போல இங்கே சரஸ்வதி தேவி வர்ணிக்கும் போது எப்படி சிவபெருமானுடைய ஜடாமுடி சந்திரக்கலை மகுடம் அதோடு கூடியவராக வர்ணிக்கிற மாதிரி இங்கே சரஸ்வதி தேவியாரையும் அப்படி இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அவள் எப்படி இருக்கா, சசியுத சசின்னா சந்திரக்கலை, சந்திரக்கலை சூடியவளாக, ஜடா ஜூட்ட மகுட்டாம் அப்படி ஜடாமுடி பொருந்தியவளாக, அதிலே மகுடம் அணிந்திருப்பவளாக, சந்திரக்கலையுடன் கூடிய மகுடம் அணிந்திருப்பவளாக, வெள்ளி வெளியர் என்று பால் வண்ண நிறத்துடன் அவள் என்று நிர்மல் நிர்மல ஸ்வரூபியாக அங்கே காட்சி கொடுக்கிறாள். எப்படி இருக்கா அவ, நான்கு கைகளில் என்னென்ன வச்சிருக்கா, வரத்ராசத்ரான ஒரு கையில் வந்து வரம் வரம் அருள்கிறாள். வரம்னா என்ன கேட்டாலும் அருள்வதற்கு தயாராக இருக்கிறாள் வரம். இன்னொன்று அபயம், அபயம்ங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா திராசத்ரான, திராசம்னு சொன்னால் பயம், திராணன்னு சொன்னால் அதிலிருந்து காப்பாற்றுபவளாக, அதாவது எல்லா அச்சத்திலிருந்து நம்மை காப்பாற்றுபவளாக, அபயஹஸ்த ஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறது. அதான் இங்கே அபயம்னு சொல்லாமல் திராசத்ராணங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தி, அதாவது திராசன்னா பயம் அச்சம், அதிலிருந்து திராணன்னா நம்மை ரட்சிப்பவளாக, எல்லா அச்சத்திலிருந்தும் நம்மை ரட்சிப்பவளாக அங்கே அவள் காட்சி அளிக்கிறாள். அது மட்டும் இல்லை, ஸ்பட்டிக குட்டிக்கா புஸ்தக கரம் மூன்றாவது கையில் வந்து ஸ்பட்டிக மாலை வைத்திருக்கா, நான்காவது கையில் வந்து புஸ்தகம் அந்த சுவடி ஓலைச்சுவடி அந்த வேத வேதத்தையே வந்து சுவடியில் வடித்து வைத்து கொண்டிருக்கேன். ஸோ அப்படி நான்கு கரத்தோடு இருக்கா. இதில் இந்த ஸ்பட்டிக மாலையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால், இவ கையில் வச்சிருக்கிற ஸ்பட்டிக மாலை வந்து ரொம்ப விசேஷமானதான், அதில் 51 மணிகள் இருக்காது, ஸ்பட்டிக மணிகள் இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டால் 51 அக்ஷரங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ சமஸ்கிருதம் எடுத்திங்கன்னா ஆனா அவன்னா உயிரெழுத்துகள் இருக்குது, நினைக்கிற 16 ஆமாம் ஆனா அவன்னா இருக்குது, அப்புறம் கக்க கங்கா சச்ச ஜஜயாலாம் வரும் உயிரெழுத்துக்கள், அதுக்கப்புறம் அது வந்து க்ஷானா வரைக்கும் இதெல்லாம் சேர்த்தா 51 அக்ஷரங்கள் இருக்கும். ஸோ இந்த 51 அக்ஷரங்களை குறிப்பதாக இருக்குது 51 மணிகளை கூடிய அந்த அக்ஷர மாலையை கையில் வச்சுருக்காங்க. இன்னொரு கையில் வந்து புத்தகத்தை வைத்து, இதில் காஞ்சி பரமாச்சாரியார் இந்த இருக்கு விளக்கம் கொடுக்கும்போது இந்த அக்ஷரங்களை பற்றி அவ்வளவு பேசுகிறார். அக்ஷரங்கிறது என்னன்னு கேட்டால் சப்தம். ஆக இந்த தேவி உபாசனையில் இந்த ஸ்ரீசக்கர உபாசனையில் இந்த சப்தங்கள் தான் ரொம்ப முக்கியங்கிறது. சப்தம்னா சார்ட் ஆஃப் வைப்ரேஷன், சவுண்ட் வைப்ரேஷன். அதனால அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த சப்தத்திலிருந்து தான் எல்லாமே தோன்றியது அப்படிங்கிறார். அந்த சப்தம் வந்து 5 ஸ்தானத்துலேருந்து 5 வகையாக வெளிவருதுன்னா சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு கேட்டால், முதல்ல அந்த மூலாதாரத்தில் பராவாக இருக்காடும். பரான்னு சொன்னால் காதுக்கு கேட்காத, அது வந்து ஒரு உருப்பெறாத ஒரு ரொம்ப 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 சூக்ஷ்மமான ஒரு ஒலி குறிப்பாக இருப்பது பரா. அப்புறம் பஷ்யந்திங்கிறார் அடுத்து, பஷ்யந்தினா பார்க்கக்கூடியதாக என்ன அர்த்தம், சூட்சமாக இருக்குது, ஒரு நோக்கம்னு சொல்கிறார், நோக்கத்தோடு கூடியதாக எழும்புகிறதாம்.
அப்புறம் மத்தியமாங்கிறார். மத்தியமா வாணிங்கிறது அந்த சூக்ஷ்மம் ஸ்தூலம் ரெண்டுக்கும் நடுவுல இடைப்பட்டதாக மத்தியமா வாணிங்கிறார். அதுக்கப்புறம்தான் வந்து அது வந்து வைகரை வாணியாக வருதுங்கிறார். அந்த வைகரை வாணியை ரெண்டு விதமா சொல்றார். ஒன்னு துவனியோட கூடியது, இன்னொன்னு வர்ணத்தோடு கூடியதுங்கிற மாதிரி. அதுதான் ஒரு அர்த்தம் புஷ்டியோடு ஒரு ஒரு அக்ஷரமா வெளில வருது அப்படிங்கிறார். இப்படி ஐந்து வகையா அந்த அம்பாள் தான் வெளிப்படுறார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ முதல்ல பராவா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கா, அப்புறம் பஷ்யந்தியா வரா, அடுத்த சக்கரத்தில் அப்படி வரா, அப்புறம் மத்தியமா வரா, அப்புறம் தான் வைகரியா வரா சொல்றா. அந்த அந்த சொல் குறிப்புல இருந்து அந்த உலகமே தோன்றியது. அவர் சொல்றார் பதார்த்தம் தான் சொல்ற அந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை கூட கடையில் போய் அந்த பதார்த்தத்தை வாங்கிக்குவான்னு சொல்றோம். என்ன சொல்ற பதம்னு சொன்னா ஒளின்னு சொல்றாரு, அர்த்தம்னு சொன்னால் அதோட அர்த்தம். ஓ, இந்த உலகத்தில் எல்லாமே பதார்த்தம் தான், ஒளி குறிப்போடு ஒரு பரிமாணம் தான் அப்படிங்கிறது இப்படி ரொம்ப அழகாக விளக்கி இருக்காரு. ஸோ அந்த 51 அந்த அக்ஷரங்களை மாலையாக வச்சிருக்காவ. ஆகவே தான் இந்த ஸ்ரீசக்கர உபாசனையிலையோ இந்த அம்பிகையோடைய உபாசனையிலையோ பீஜ மந்திரங்களை தான் உபாசனை பண்ணக்கூடியதாக இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு அந்த ஒளி வடிவத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குங்கிறார். அது சரியான வகையில் வந்து ரிப்பீட் பண்ணோம்னு சொன்னால் இந்த உலகத்துக்கு வேண்டிய எல்லா காமியார்த்த சித்திகளும் நம்ம பெறலாம், இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னால் அந்த பரம பதத்தையும் நம்ம பெறலாங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த அக்ஷர மாலையை கையில் வச்சுருக்கா. அந்த அக்ஷரங்கள்லாம் சேர்ந்தது தான் என்னது ஒரு வார்த்தையாக ஒரு ஒரு வாக்கியமாக அமைந்த வேதங்களாகவும் பரிமளிச்சிருக்கு, வேதங்களாகவும் காவியங்களாகவும் ஆயிருக்கு. அதை தான் புத்தகமாக இன்னொரு கையில் வச்சுருக்காரு. ஸோ ஆக இந்த சரஸ்வதி தேவி எப்படி இருக்கா, அதாவது அந்த பூர்ண சந்திரனுடைய பால் நிற வெண்மையோடு கூடியவளாக இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, இந்த சிவபெருமான ஒத்தவளாக திரை சந்திரனை சூடிக்கொண்டு ஜடா முடியோடு மகுடம் பொருந்தியவளாக இருக்கிறாள். ஒரு கையில் வந்து வரஹஸ்தம், இன்னொன்று அவயஹஸ்தம், திராசத்ராணஹஸ்தம், இன்னொன்று ஜபமாலை புஸ்தகம், இதை ஏந்தியவளாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட இந்த சரஸ்வதி தேவியுடைய இந்த சரஸ்வதி தேவி என்ன சொல்கிறாருன்னா, இந்த அண்ணாங்கிறவர் ராமகிருஷ்ண மிஷன் பப்ளிகேஷனில் அவர் குறிப்பு கொடுக்குறார். இந்த சரஸ்வதி தேவியரை வந்து நீங்கள் சாதாரண சரஸ்வதி தேவியை நினச்சிக்காதீங்கிறார். அவர் என்ன குறிப்பு சொல்கிறார் கேட்டால், ஆதி பராசக்தி அவளிடமிருந்து மகாதுர்கே மகாலட்சுமி மகா சரஸ்வதின்னு ஆதியில் மூன்று தோன்றியதான் மூன்று சக்திகள். அதுக்கப்புறம் தோன்றியதான் அந்த மும்மூர்த்திகள் அவங்களுடைய பத்னியாகிய நம்ம சாதாரணமாக சொல்கிற துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி. ஸோ இந்த மகா சரஸ்வதியாக இதை இங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு நீங்கள் காமிச்சிருக்க. ஸோ நம்ம சாக்தத்துக்குள்ளே போனோம்னா இன்னும் ரொம்ப அதில் உள்ள நுணுக்கங்கள் நமக்கு தெரிய வருது நமக்கு. ஸோ இந்த மகா சரஸ்வதியை தான் இங்கே காமிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம வந்து போன இதில் செய்யுள்ள பார்த்தோம், அம்பிகை வந்து அபயஹஸ்தம் காமிக்கிறது இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே எப்படி அபயஹஸ்தம் காமிக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்டால், இது வேறு வடிவத்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ அப்போ சொன்னது லலிதா திரிபுர சுந்தரியோட வடிவம். இங்கே அவள் தான் சரஸ்வதி, மகா சரஸ்வதியாக வழிபடும் பொழுது எப்படி இருக்காங்கிறத காமிக்கிறார். அவளை தியானம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். இங்கே பாருங்கள், சக்ருன் நத்வா நத்வா, ரெண்டு வாட்டி நத்வா நத்வான்னு உபயோகிச்சிருக்கா பார்த்தீங்களா. இது ஒரு அழகான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பொயட்டிக் ஃபார்ம். இது ஒரு சொல் அலங்காரம்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்றார். இது எப்படி பிரித்து படிக்கணும் கேட்டா, சக்ருத் துவாம் நத்வா கதமிவ சதாம் சந்நிததே அப்படின்னு படிச்சு, ந சந்நிததே, அந்த ந வந்து சந்நிததையோட சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஓ சக்ருத் நத்வா நத்வான்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சக்ருத் நாவை விட்டுணும், நாவை எடுத்து தனியாக வச்சுக்கணும், அந்த அங்கே உள்ள நாவை தனியாக வச்சுட்டு சக்ருத் துவா நத்வா கதமிவ சதாம் ந சந்நிததே, அந்த நா வந்து சந்நிததையோடு சேர்த்தணுங்கிற. இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் உள்ள சூட்சுமங்கள். இப்போ என்ன அர்த்தம், சக்ருத்தில் யாரோ ஒரு சில சதாம், சதாம்னா சான்றோர்கள், சான்றோர்கள்னா மகான்கள் மகாத்மாக்கள், துவாம் நத்வா, துவாம் நத்வானா உன்னை வணங்குவதால் உன்னை வழிபடுவதால், துவாம் நத்வா எதை பெறுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கவிநயத்தோடு சொல்லியிருக்கார் பாருங்க. மது க்ஷீர திராட்சா மதுரிமா துரீனா படித்தயா,
அதாவது மதுனா தேன், க்ஷீரம்னா பால், திராட்சனா திராட்சைப்பழம். இந்த மூன்றுமே மிகவும் மதுரமானது, ரொம்ப இனிமையானது இல்லையா? அந்த மூன்றும் கலந்தால் போல எவ்வளவு இனிமையா இருக்குமோ அப்படிப்பட்ட இனிமையான மதுரிம துரீனா பனிதயா சொற்களால் கவிதை ஏற்றக்கூடிய அந்த வல்லமையை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லாம இங்க ரெண்டு நெகட்டிவ் யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி கேட்டா, ந கதமிவ ந சந்நிததே, கதமிவ ந சந்நிததே, அப்படிப்பட்ட சான்றோர்கள் எவரால் தான் அப்படிப்பட்ட உயர்ந்த கவித்திறனை பெறாமல் இருக்க முடியும்? அதாவது இந்த தேன், பால், இந்த திராட்சை இதுக்கு ஒப்பான ரொம்ப இனிமையான கவித்திறனை அப்படிப்பட்ட சான்றோர்களால் எப்படித்தான் பெறாமல் இருக்க முடியும்? ந சந்நிததே, அந்த நாவை தனியா வச்சுக்கணும்னு சொன்னீங்க, அதை சந்நிதத்தோடு சேர்க்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? கதமிவ ந சந்நிததே, எப்படித்தான் அவர்கள் பெறாமல் போவார்கள், பெறாமல் இருக்க முடியும்? ஆகவே அப்படிப்பட்ட உன்னுடைய இந்த ரூபத்தை தியானிப்பவர்கள், உன்னை வழிபடுபவர்கள் இப்படிப்பட்ட இனிமையான கவித்திறனை பெறுவார்கள். அதுவும் சொல்றார் பெரியவர், அதாவது இந்த தேன், இந்த பால், இந்த திராட்சை, இந்த மூணையும் கலந்தாத உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, அது முழுங்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். ஒண்ணு, முழுங்கிறதுக்கும் ஜீரணம் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஏதுவா இருக்கும். அது மாத்திரம் நல்ல புஷ்டியை கொடுக்கக்கூடியதான் இந்த கலவை இருக்கே, இந்த தேன், இந்த பால், இந்த திராட்சை, இது விழுங்கிறதுக்கும் ரொம்ப இனிமை, ஜீரணமும் ஈஸியா ஆயிடும், அதே மாதிரி நல்ல புஷ்டியும் கொடுக்க விடலாம். அது போல இந்த மகான்களுடைய சொல்லானது ரொம்ப இனிமையா மாத்திரம் இல்லை, கிரகிச்சுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கு, அது நமக்கு அந்த ஆன்மீக புஷ்டியையும் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட கவிதையை யார்தான் அந்த கவித்துவத்தை பெறாமல் இருக்க முடியும்? ந சந்நிததே, அப்படிப்பட்டவள் அவசியம் பெற்றே தீர்வார்கள். ஆகவேதான் இதை பாராயணம் பண்ண என்ன கிடைக்கும், கவித்துவமும் பாண்டியத்துவமும் போட்டுருது, பாண்டித்யமும் போட்டுரு. ஆக இங்க மகா சரஸ்வதிய பால் நிற வெண்மை பொருந்திய விழா, அதாவது சரத்கால சந்திரனுடைய அந்த காந்தியுடன் கூடிய விழா, ஜடாமுடியிலே அந்த கலை அந்த பிறை சந்திரனை சூடியவளாக, மகுடம் பொருந்திய விழாக, நான்கு கைகளிலே அபய வரதமும் அவர் ஸ்படிகமணியும் புத்தகமும் ஏந்திய விழாக, அப்படி தியானம் பண்ணணும்னா அவளை வழிபட்டால் யார்தான் இப்படிப்பட்ட கவித்திறனை பெறாமல் இருக்க முடியும்? எப்படிப்பட்ட கவித்திறன்? இந்த திராட்சை, தேன், பால், திராட்சை போன்ற இனிமையான மதுரிம துரினாக பனிதயகா, பனிதயன சொற்றொடர்கள், அப்படிப்பட்ட சொற்றொடர்களை கொண்ட கவிதை எழுதும் திறனை யார்தான் பெறாமல் இருக்க முடியும்? ஆகவே அப்படிப்பட்டவர்கள் அவசியம் பெறுகிறார்கள் என்பதாக இங்கே சொல்லப்படும். இங்கே காஞ்சி பெருமாச்சாரியை சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டால், ஏ இந்த அம்பாள உபாசனம் பண்ற எல்லாருக்குமே சொல்லப்படுது, அவர்கள் கவித்திறம் பெறுவார்கள், அதாவது சொல்வன்மை மிக்கவர்களாக ஆவார்கள் சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப பிரசித்தமான எக்ஸாம்பிள்னா காளிதாசன், உங்களுக்கு தெரியும் தானே காளிதாசன் ரொம்ப மூடனாக இருந்தான். இந்த கதையை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும், அவன் காழியை வந்து எதேச்சியை உபாசனை பண்ணுறான், உபாசனை பண்ணவும் கூட பண்ணல, ஒரு பயத்தினால ஒரு அச்சத்தினால பண்ணுறான். அம்பாள் மனமே வந்து அவனோட நாக்கில் எழுதி ஆரம்பித்து வைக்கிறான். பெரிய காளிதாசன் ரொம்ப பெரிய கவிஞனாக ஆகின்றார். அதே போல் அந்த அபிராமி அந்தாதி கொடுத்த அவரும் இருக்கார், பெரியவர் அவரும் அவ்வளோ கவிதை மழை பொழியறமான. ஸோ ஆதிசங்கரர் போல பெரியவர்கள் அவரும் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் தான். அது மட்டும் இல்லை, அம்பாளுடைய ஸ்தன அந்த இது பாலை குடித்ததுனால நம்ம சம்பந்தர் ஞான சம்பந்தரும் அவ்வளோ பெரிய நாயன்மாராக, மீன்ஸ் அவ்வளோ தேவாரம் எழுதின பெரியவராக ஆகின்றார் இல்லையா? சுவாமி அம்பாள் வந்து அவளை உபாசனை பண்ணான், அதுவும் இந்த மாதிரி மகா சரஸ்வதியாக அவளை உபாசனை பண்ணான். அப்படிப்பட்டவர்களுக்கு கவித்துவமும் பாண்டியத்துவமும் உண்டாகும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இதை நீங்கள் செய்யலாம், இந்த இதை பாராயணம் பண்ணலாம். பாராயணம் பண்ணுவது பத்தாது, இந்த ரூபத்தை நம்ம தியானம் பண்ணி இதை பாராயணம் பண்ணலாம். சரி, அடுத்த செய்யுளுக்கு போவோம். அடுத்த செய்யுள்ள இதே அம்பிகை சரஸ்வதியை தான் அருணா அப்படிங்கிற மூர்த்தியாக தேவதையாக இங்கே உபாசனை பண்ணுறதை பற்றி சொல்லப்பட்டு, முதல்ல வந்து சரத்கால சந்திரனுடைய பால் நிற வர்ணம் கொண்டவளாக சொல்லும் சொன்னோம் இல்லையா,
இங்கே செக்க சிவந்த சிகப்பு சரஸ்வதி, சிவப்பு சரஸ்வதி, ரஜோ குணம் கொண்ட சரஸ்வதி, அப்படிப்பட்டவள் உபாசனை செஞ்சா என்ன கிடைக்குது அப்படிங்கறத இங்க சொல்லப்பட்டு. கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே யே சந்தஹ கதிசித் அருணாமேவ பவதீம் கதிசித் அருணாமேவ பவதீம் விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ கருணதர ஷ்ருங்கார லஹரி கருணதர ஷ்ருங்கார லஹரி கவீராபிஹி வாக்பிஹி கவீராபிஹி வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமீ விததி சதாம் ரஞ்சனமமீ கவீந்திராணாம் சேதஹ கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலா தபருச்சிம் கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே சந்தஹ பஜந்தே சந்தஹ கதிசித் அருணாமேவ பவதீம் கதிசித் அருணாமேவ பவதீம் விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ விரிஞ்சி ப்ரேயஸ்யாஹ கருணதர ஷ்ருங்கார லஹரி கருணதர ஷ்ருங்கார லஹரி கவீராபிர்வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமீ விததி சதாம் ரஞ்சனமமீ கவீந்திராணாம் கவிஸ்ரேஷ்டர்களுடைய சேதஹ கமலவன, சேதஹனா சித்தம், சித்தம் என்கின்ற, அதாவது கவிசேஷர்களுடைய சித்தம் என்கின்ற கமலவன தாமரை வனம், அதற்கு பால ஆதப ருச்சிம் அருணாம் ஏவ பவதி. இந்த ரெண்டாவது வரியில உள்ள கடைசி ரெண்டு எழுத்து சொற்கள் சேர்த்து படிக்கும். பால ஆதப ருச்சிம் அருணாம் ஏவ பவதி. இங்க அம்பாள் அப்படி சொல்லிருக்காருன்னா, பால ஆதப்பன பாலனா இளம் சூரியன், ஆதப ருச்சிம் இளம் சூரியனுடைய அந்த நிறத்தை உடைய அருணாமேவ பவதி, சிவந்த மேனியழாக அருணா என்று உன்னை துதிக்கிறார்கள். எப்படி கவீந்தர்களுடைய சித்தமாகிய அந்த தாமரை வனத்தை மலர்த்தக்கூடிய அந்த இளம் சூரியன், அவளுடைய அந்த செந்நிறம் இருக்கு பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட நிறம் பொருந்திய அருணா என்று உன்னை இங்கே போற்றி துதிக்கிறார்கள். யா காஞ்சி மகாபேர் ஒன்ஸ் அகைன் அவருடைய இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆக்சுவலாக இந்த அருணா அப்படின்னு சொல்கிறது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா செக்க செவேல்னு வானம் இருக்கு, அதுதான் அருணோதயம்னு சொல்லுவோம் சொல்லுவார், அருணோதயம். அதுக்கப்புறம் தான் சூரியோதயம். என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன காரணம் சொல்கிறான்னு கேட்டால், சூரியநாராயணன் பகவான் இருக்காரு, அவரோட தேரில் உள்ள தேரோட்டி பேர் அருணனா. முதல்ல தேரோட்டி தானே வரணும், அப்புறம் தானே தேர் வரும், அப்புறம் சூரிய பகவான் வரப்போறார். ஸோ அதனால முதல்ல அந்த செக்கச்செவியல் வருது அருணோதயமும், முதல்ல தேரோட்டியை தான் பார்ப்போமா நம்ம, அவன் செக்கச்செவந்து அவன் அருணன் பேரான் அருணோதயம், அப்புறம் தான் சூரிய பகவான் வந்து சூரியோதயமும். ஸோ அது செக்கச்செவேன்னு இருக்கும் அந்த வானத்தை பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படிப்பட்ட செக்கச்சிவந்த வேணியவளாக இங்கே சரஸ்வதி தேவி, அதே சரஸ்வதி தேவியாரையும் இங்கே சொல்லப்படும். முதல்ல பார்த்தது பால் நிற வண்ணம் கொண்ட சரஸ்வதி தேவியார், இங்கே செக்க சிவந்த நிறம் உடைய சரஸ்வதி தேவியார, அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கா, கவிஞர்களுடைய இதயத்தை மலர்த்தக்கூடிய அந்த பால சூரியனுடைய அந்த இளஞ்சூரியனுடைய கதிர்களை போன்ற செக்க சிவந்த மேனியவளாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. கேட்டால் அப்போ ரஜோகுணத்தோடு பொருந்திய சரஸ்வதி தேவியார், முதல்ல வந்து சத்துவகுணம் பொருந்திய சரஸ்வதி தேவியார். ஸோ அப்படிப்பட்ட வெள்ளை நிறத்து வெள்ளை வெளியர் என்ற நிறத்தில் உள்ள சத்துவ குணம் பொருந்திய அவளை நாம் வந்து தியானம் பண்ணோம்னு சொன்னால், அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக் திறமை உண்டாகும். எப்படி ரொம்ப இனிமையான
தேனும் பாலும் திராட்சை பழமும் கொண்ட அது சேர்ந்தால் போல அவ்வளவு இனிமையான அப்படிப்பட்ட வாக்கிரம் உண்டாகும் பார்க்கணும். இப்படி கொஞ்சம் ரஜோகுணம் கலந்த சக்கச்சவேல் என்ற மேனி உடையவளாக இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதி தேவியார் அவளை எப்படி என்ன அட்ஜெக்டிவ் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது கவீந்தரர்களுடைய இதய தாமரையை மலர்த்தக்கூடியவளாக இருக்கக்கூடிய அந்த இளஞ்சூரியன், இளஞ்சூரியனை போன்ற அப்படின்னு சொல்லப்பட்டு அருணாமேவ பவதி பஜந்தே ஏ சந்தகா கதிஜிது, கதிஜிதுனா ஏதோ ஒரு ஏ சந்தகா பஜந்தே, சந்தகானா சான்றோர்கள் உன்னை துதித்தார்கள் என்று சொன்னால் உன்னை வணங்கினார்கள் என்று சொன்னார். சந்தகா சான்றோர்கள் சொல்லப்பட்டிருக்கீங்க, அது குறிப்பா வச்சுக்கோங்க நீங்க, ஏன்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு சில சான்றோர்கள் கதிச்சிதுன்னா ஏதோ ஒரு சில சான்றோர்கள் உன்னை போற்றி துதித்து வணங்கினார்களே என்று சொன்னால் அப்ப நீ என்ன அவர்களுக்கு அருள்கிறாய் அப்படின்னு கேட்டா விரிஞ்சி பிரேசியாக, விரிஞ்சி பிரேசியாகனா பிரம்மா, விரிஞ்சினா பிரம்மா, பிரம்மாவினுடைய பிரியமான மனைவியாகிய அந்த சரஸ்வதி தேவியார் தருண தர ஸ்ருங்கா ஸ்ருங்கார லகரி அப்படின்னு தருண தருணா இளமை வாய்ந்த ஸ்ருங்கார லகரினானா ஸ்ருங்கார ரசம் பொருந்திய, அதாவது பிரம்மாவினுடைய மனைவியாகிய சரஸ்வதி தேவியார் அவர்களே வியக்கக்கூடிய அளவுக்கு உள்ள தருண தர ஸ்ருங்கார லகரி, ரொம்ப இளமையோடு கூடிய ஸ்ருங்கார லகரி, ஸ்ருங்காரம் அலை அலையாக போகக்கூடிய லகரினா அலைன்னு பார்த்தோம், சௌந்தர்ய லகரினா அலை அலையாக போகக்கூடியதுன்னு பார்த்தோம். ஸ்ருங்காரம் என்ன தெரியுமா, ஸ்ருங்காரம் த லவ், ஸ்ருங்காரம் ஸ்ருங்கார ரசம் சொல்லுவாங்க, அந்த பிரேம ரசம் அலை அலையாக பெருகக்கூடிய அப்படிப்பட்ட கவித்துவம் பொருந்தியவர்களாக ஆகிவிடுவார்கள், பெரிய காவியங்களை எழுதக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக ஆகிவிடுவார்கள். கபீராபி வாக்விகி, கபீராபி வாக்விகா கபீரம்னு சொன்ன கம்பீரம் சொன்ன ரொம்ப ஆழமான கருத்துக்களையுடைய வாக்விகி சொற்களால் சதாம் விததி ரஞ்சனம், சதாம்னா திருப்பி சான்றோர்கள், சான்றோர்களை ரஞ்சனம்னு மகிழ்விக்கக்கூடிய அப்படிப்பட்ட சொல்வன்மை பொருந்தியவர்களாக ஆகிவிட்டார்கள். அமீனா அவர்கள், எவர்கள் உன்னை வணங்கியவர்கள், ஏதோ உன்னை வணங்கிய ஒரு சில சான்றோர்கள் அமீனா அப்படிப்பட்டவர்கள், இந்த கடைசியில் அமீன் முடிஞ்சிருக்கு பாருங்க, அப்படிப்பட்டவர்கள் மிகவும் இளமையுடன் கூடிய ஸ்ருங்காரம் அலையலையாக பொருந்தக்கூடிய கவித்துவம் பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆகி அப்படிப்பட்ட சான்றோர்களை அவர்கள் மனதிற்கு இன்பத்தை அளிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது முக்கியமான விஷயம்னு கேட்டால், இப்போ இந்த சிகப்பு நிறம் பொருந்தி இந்த சரஸ்வதி தேவியாரை தியானிச்சோன்னா அவர் ரஜோகுணத்தோடு பொருந்தியவர், ஸோ ஸ்ருங்கார லகரி ஸ்ருங்கார ரசம் பொருந்தி அந்த கவிதத்துவம் அவர்களுக்கு உண்டாகிறது. அவர் ஸ்ருங்காரம் சொன்னாலே இந்த லவ் பிரேமபாவம் சொன்னாலே அங்கே கொஞ்சம் ரஜஸ் இருக்கு தான் இருக்கு, அதாங்க ஸ்ருங்கார லகரின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சரஸ்வதியை வணங்கினா இந்த ஸ்ருங்கார ரசம் பொருந்திய அந்த அலையலையாக அப்படிப்பட்ட கவித்துவம் பெருகும். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, ஏதோ ஒரு சில மகான்கள் உன்னை வணங்கியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இப்படி உண்டாகிறதாம். அப்போ இந்த ஸ்ருங்கார ரசம் வந்து நாம உலகளாவிய ரீதியில் இருக்கிற ஸ்ருங்கார ரசம் கிடையாது, இது உயர்ந்த பிரேம பாவத்திலே பகவானை நினைத்து எழக்கூடிய ஸ்ருங்கார ரசம். எனக்கு என்ன மனசு உடனே தோன்றுச்சுன்னா பகவானுடைய அக்ஷர மனமாலே தான் தோன்றுச்சு, 16 வயதுலேயே பரமாத்மாவை உணர்ந்த அப்படிப்பட்ட ஞானியோட இதயத்திலிருந்து அப்படிப்பட்ட ஸ்ருங்காரசம் பொருந்திய அக்ஷர மனமாலே வந்துச்சு. தன்னை நாயிக்காவும் அருணாச்சல நாயகனாகவும் வச்சு அவர் பாடுறாரு. ஸோ இதில் காஞ்சி பரமாச்சார் என்ன சொல்கிறான்னு கேட்டால், முதல்ல வந்து அப்படிப்பட்ட வெண்மை நிறம் பொருந்திய சரஸ்வதி தேவியாரை தியானம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஞான வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட கவித்துவம் கொண்ட அப்படிப்பட்ட கவிதைகள் உண்டாகும். இங்கே இவங்களும் சான்றோர்கள் தான், இவங்களுக்கு வந்து ஸ்ருங்கார ரசம் பொங்கி பிரேம பாவத்தோடு கூடிய ஒரு ரசம் பொங்கி பகவானை பாடுற ஒரு வல்லமை உண்டாகும். என்ன சொல்கிறான்னு கேட்டால், அப்படிப்பட்ட ஞான வைராக்கியத்தோடு பொருந்திய பக்குவிகளுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ருங்கார ரசத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வருகிறதுன்னு சொல்கிறார். சாதாரணமாக இந்த ஜெயதேவருடைய அந்த இதெல்லாம் கீத கோவிந்தெல்லாம் படித்தா சில சில தலையில் கிறுக்கு பிடிச்சிருமா, ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக வந்து இந்த ஸ்ருங்காரம்
தெரியும் நமக்கு. என்னடா இப்படிலாம் எழுதியிருக்கலாங்கிற இவங்கெல்லாம் இந்த மகான்கள் தான் யோசனை வரும். ஆனால் இங்கே என்ன பரமாச்சாரியர் சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட பக்குவிகளுக்கு தான் தங்களை நாயிக்காவாக வைத்துக்கொண்டு பகவான் நாயகனாக வைத்துக்கொண்டு அப்படி சிங்காரசத்தோடு அனுபவிக்க முடியுமோ, அவர் அனுபவித்தாலும் அவர்கள் காமம் பிறந்தவர்களாக இல்லாமல் அதையும் தாண்டிய காமத்தையும் தாண்டி அதீதர்களாக அந்த ஒரு சிங்காரசத்தையும் அனுபவிக்க முடியுமா அவர்களால். அது வந்து சாதாரணமானவர்களால் முடியாதான், அது ரொம்ப பக்குவிகளால் தான் முடியுங்கிறதுனால தான் ஏதோ ஒரு சான்றோர்கள் உன்னை வணங்கினால் அவர்களுக்கு இந்த சிங்கார ரசம் பொருந்திய இந்த கவிதை தானாக ஊற்றெடுக்கும். அது யாரை மகிழ்விக்கும்? திருப்பி அதான் சொல்லப்பட்டிருக்கு, சதாம் ரஞ்சனம் அமீம். சதாம்னா திருப்பி சான்றோர்கள். ஸோ அப்படிப்பட்ட அவர்களுடைய அந்த ஆழமான கருத்து மிக்க அந்த சொற்கள் வந்து உண்மையான சான்றோர்களை மகிழ்விக்கக்கூடியதாகவும் இருக்கின்றதுன்னு பார்த்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சிங்கார ரசத்தை யார் அனுபவிக்க முடியும்னு கேட்டால், உண்மையான சான்றோர்கள் தான் அதை சரியாக புரிந்து கொண்டு அதை அனுபவிக்க முடியும். அவர்கள் மனதிலே அது ஆனந்தத்தை பெருக்குகிறது. ஸோ ஆக இந்த உலகளாவிய ரீதியில் இருக்கிற அந்த சிங்காரம், இந்த லவ்னு சொல்லக்கூடியது முக்கியவாசி வந்து பருவ கவர்ச்சி தான், அது வந்து இன்ஃபேச்சுவேஷன் தான், அது எல்லாம் அழியக்கூடிய விஷயம்தான், அதெல்லாம் பந்தம் தான், அது நம்ம இன்னும் பிரேயஸ் தான், கீழே தான் தள்ளப்படுது. ஆனால் அதுவே பகவான்கிட்ட ஏற்படுற இந்த ஸ்ருங்காரம், இந்த ஒரு பிரேம பாவம் வந்து ரொம்ப ஸ்ரேயஸ், ரொம்ப உயர்வை கொடுக்கக்கூடியது. ஆனால் அது சரியான ஒரு பக்குவம் இல்லாட்டி அது சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால் சுவாமி சிவானந்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அது ரிஷிகேஷத்தில் உள்ள சுவாமி சிவானந்தஜி, கிருஷ்ணர் கோபிகள் இவங்களுடைய அந்த உறவை புரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறார். அதை அனுபவிக்கணும், அது பெரிய பக்குவம் வேணுங்கிறார். அது என்ன விஷயம்? அந்த இது ராசக்கிரீடை அதை அனுபவிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அதுக்கு இன்னும் பக்குவம் வேணுங்கிறார். அந்த பக்குவம் வேணும்னா அது வேறங்கிறார். அது சாதாரண விஷயம் இல்லைங்கிறார். ஸோ ஆக ரொம்ப உயர்ந்த நிலையில் உள்ளவங்களால் தான் இந்த விஷயத்தை, இந்த மாதிரி விஷயத்தை சரியான வகையில் புரிஞ்சு கொண்டு அங்கே ஒரு ஆனந்தம் இருக்குங்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆதிசங்கரர் அவர் பெரிய துறவி தானே, அத்வைதாச்சாரியர். ஆனால் அவரே தான் இந்த சௌந்தர்யர் எழுதியிருக்கார். சௌந்தர்யர் எழுதும்போது அம்பாளை வந்து தாயாராக நினச்சி அப்படியே மனமுருகி உருகி தான் எழுதுகிறார். ஆனால் கேசாதி முதல் பாதாந்தம் வரை எல்லாத்தையும் எழுதியிருக்கார், வர்ணிச்சிருக்கார், எல்லாத்தையுமே வர்ணிக்கிறார். இப்போ நீங்கள் சில சமயம் யோசிக்கலாம், என்ன இப்படியெல்லாம் வர்ணிக்கலாமான்னு. ஆனால் அந்த நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க அதையும் வேறு ஒரு தினசாக பார்த்து அனுபவிக்கிறார்கள். அவங்களோட மனம் களங்கம் அடைந்து கீழே போகிறதில்லை, அது வேறு மாதிரி நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் காஞ்சி பரமாச்சாரம் சொல்கிறேன். ஸோ அங்க அங்கமாக வர்ணிக்கிறார். நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஆனால் சில விஷயங்கள்லாம் எப்படி சொல்லணும்னு தெரியாத மாதிரி இருக்குது. காஞ்சி பெரியவரும் சில சில ஸ்லோகங்கள் ஸ்கிப் பண்ணிடுறாரு, நான் பார்க்குறேன். எல்லாவற்றையும், அதாவது அம்பாளுடைய அந்த பெண் குறியை கூட அவர் வர்ணித்து பாடியிருக்கார். அப்படி கூட வருது ஒரு சில ஸ்லோகங்கள். ஸோ இதை எப்படி இப்படி செய்யலாமா? ஒரு துறவியாக இருக்கார், அம்பாள் தாயாராக பார்த்தா இப்படி வர்ணிக்கலாமான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இங்கே அதான் அதுக்கான ஒரு சொல்லப்பட்டிருக்கு. உயர்ந்த மகான்களால் தான் அந்த பிரேம பாவத்தோடு பகவான் அணுக முடியும். அப்படிப்பட்ட மகாத்மா அதை சரியான முறையில் புரிந்து கொண்டு அனுபவிக்கவும் முடியும். அதில் எந்த குணதோஷமும் கிடையாது. அது ரொம்ப உயர்ந்த பிரேம பாவம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுதான் சில சமயங்களில் அருணாச்சல அக்ஷரமணமாலை படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஒரு சில பாவங்கள் வந்து ரொம்ப அதீதமாக போயிடும். அதே தான் நினச்சி, அதே தான் நினச்சி கரெக்டாக சொல்லிடுவோம். சீரை அழித்து நிர்வாணமாக செய்து சீரை அழித்திடு அருணாச்சலான்னு சொல்லி, அருட்சீரை அழித்திடு அருணாச்சலா. சீர்னா புடவைன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. சீரை அழித்து நிர்வாணமாக செய்து அருட்சீரை அழித்தருள் அருணாச்சலான்னு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது அதே மாதிரி இது எனை அழித்து இப்போது எனை களவாவிடு களவாவிடு இதுவோ ஆண்மை அருணாச்சலம். எனை அழித்து அப்படிங்கிறதுக்கு வேற மாற்றம் சொல்கிறார் முருகனார் சுவாமி. எனை அழித்து எனை களவாவிடு இதுவோ ஆண்மை. ரொம்ப ஒரு நாயிக்கா வந்து நாயகனை குறித்து பார்க்குற மாதிரி. அதில் முருகனார் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து நாணமா கற்பா எது முக்கியம் கேட்டால், நாணத்தை விட கற்பு தான் முக்கியம். ஸோ இவன் நாணத்தையும் விட்டுறாளாம், மட்டும் டைரெக்டாக சொல்கிறானா அருணாச்சலன்ட்டு. என்னை அழித்துனா என் கற்பை அழித்துன்னு அர்த்தமாக இருக்கு. என்னை அழித்து என்னை களவாவிடு, என்னை களவாட்டி களவாகாமல் இருந்தேன்னா இது இதுவோ ஆண்மைன்னு கேட்குறா. இதுதான் ஆண்மையா உனக்கு அப்படின்னு கேட்குறா.
இது எப்படி எப்படி கேட்க முடியும், ஒரு பகவான்கிற ஒரு ஞானியோட உள்ளத்திலேருந்து இப்படி ஒரு சிங்கார ரசம் போது எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்டா, அதுக்கு அவரும் காரணம் இல்லை யாரும் காரணம், அருணாச்சலன் அதுக்கு தான் காரணம். ஆனால் என்னன்னு கேட்டால் அந்த உயர்ந்த நிலையில தான் அந்த ஒரு சிங்கார ரசத்தை அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி எழுதக்கூடிய அந்த ஒரு வல்லமையும் வரும், அதை அனுபவிக்கக்கூடிய வல்லமையும் வருங்கிற. ஆனால் அது வந்து நம்மை கீழே தள்ளாத ஒரு பாவம், இன்னும் உயர்த்தக்கூடிய பாவம் என்பதாக இதை பாடின பிறகு அப்புறம் அடுத்த செய்யுள் என்ன பாட போறான்னு கேட்டால், லலிதா திருப்புற சுந்தரி அவளுமே செக்கச்சி வந்த நிறத்தை உடையவள் தான் அவள். அவள் நடுவில் வீட்டு இருக்க அவளை சுற்றி வாக் தேவதைகள், அதாவது எட்டு பேர் அவளை வந்து என்ன சொல்றாங்கன்னா, வஷிண்யாத்யாபி, வஷினின்னு சொல்லக்கூடிய பிளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எட்டு பேர் முதலானன்னு சொல்லுவோம் இல்லையா, வாக் தேவதைகள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி மனசை நினைச்சு அப்படி தியானம் பண்றவர்களுக்கு என்ன மாதிரியான அருள் கிடைக்க போகுதுங்கிறது அடுத்தது. வஷினி முதலான அந்த அஷ்ட தேவதைகள் அவர்களை பார்த்தா இங்க அவரோட சூழ்ந்த அம்பிகை அவளை பார்த்தா இங்க வர்ணனை வருது. இந்த வஷினி முதலான தேவதைகள் இந்த எட்டு பேர்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க யார் யாருன்னு கேட்டால் நம்ம முதல்ல சொன்ன 51 அக்ஷரம்னு சொன்னோம் நம்ம இல்லையா, அதில் வந்து ஆனா அவண்ணா ஈனா ஏன்னான்னு சொல்லி உயிரெழுத்துக்கள் சேர்ந்த அக்ஷரம் இருக்குல்லையா, அதுக்கு ஒரு வாக் தேவதை, அவளுக்கு பேர் வஷினி வாக் தேவதை, தேவதாய நமகான் வந்திருக்கு அவள் வஷினி வாக் தேவதைன்னு சொல்லிட்டு. அப்புறம் சமஸ்கிருதத்தை பார்த்தீங்கன்னா கக் கக் கல்லான்னு இருக்கும் மெய்யெழுத்துக்கள் வரும்போது, அது மெய்யெழுத்துனா அது இக்கு இங்குன்னு சொல்லணும், அதை சொல்ல கஷ்டமாகனால உயிர்வு எழுத்தாவே சொல்கிறேன் கக் கக் கல்னா. அதுக்கு உண்டான வாக்தேவதை காமேஸ்வரி அப்படின்னு சொல்லப்பட்டிருங்க, காமேஸ்வரி வாக்தேவதைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சச்ச ஜஜன்யா மோதினி வாக்தேவதை, அந்த சச்ச ஜஜன்யாவுக்கு உண்டான வாக்தேவதை. இப்போ டட்ட டட்டன்னான்னு வருது, அது விமலா அப்படிங்கிற வாக்தேவதைன்னு சொல்லப்பட்டிருக்கு. தத்த தத்தன்னா அது வந்து அருணா அப்படிங்கிற வாக்தேவதை. பப்பம்மா அது ஜைனி அப்படிங்கிற வாக்தேவதை. யாராளாவ அப்படின்னு இருக்கு, அது சர்வேஸ்வரி அப்படிங்கிற வாக் தேவதை. அப்புறம் ஷ ஷ சஹ லக்ஷா அவ கௌலி, இதைத்தான் எப்படி சொல்லப்படுதுன்னா அந்த ஆ ஆக்கில் ப்ளூம் சொல்லப்படுது, இப் ரூம்னு சொல்லப்படுது, கக்க ககங்க கிருஹரீம்னு சொல்லப்படுது, சச்ச ஜஜங்கா வந்து மிளீம், இதெல்லாம் தான் பீஜ மந்திரம் நினைக்கிறேன். டட்ட டடனா எலம் ஜ்மரீம் ஹஸ்லப்யூம் ஜ்மரியூம் ஸ்மரீம் அப்படிலாம் சொல்லப்பட்டு, இப்படிப்பட்ட இந்த அஷ்ட தேவதை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஸ்ரீசக்கரம் சொன்னோம் இல்லையா,
அதில் ஏழாவது ஆவரணத்தில், ஏழாவது ஆவரணம் ஒம்பது ஆவரணம் சொன்னோம் இல்லையா, அதில் ஏழாவது ஆவரணத்தில் அந்த எட்டு கோணங்களில் இந்த எட்டு தேவதை அமர்ந்திருக்காங்க. நடுவில் வந்து லலிதா திரிபுர சுந்தரி, இந்த பிந்துன்னு சொல்கிறது, அதில் வந்து லலிதா திரிபுர சுந்தரியும் இந்த எட்டு கோணங்களில் இந்த எட்டு வாக் தேவதைகளும் அமர்ந்திருக்காங்க. இந்த வாக் தேவதைகளை வந்து எட்டு பேராக பார்க்கும் பொழுது எட்டு பேர் அவங்களே எல்லா ஸ்வரூபமும் பார்க்கும்போது சரஸ்வதி தேவியாராக சொல்லும். இந்த எல்லா வாக் தேவதையும் ஒன்றா பார்க்கும்போது சரஸ்வதி தேவியாக பார்க்குறோம் நம்ம. ஸோ அவர்கள் தான் எல்லா வாக், எல்லா வாக்குன்னு என்னதோ அந்த அந்த ஒளி சப்தம் எல்லாத்துக்கும் தேவதைகள். அந்த ஒளி சப்தத்தை உண்டு வைக்க உண்டு பண்ணக்கூடிய அவர்களை எப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டால், சவித்ரி பிகி வாச்சாம், சவித்ரி பிகின்னு அதை தோற்றுவிக்கக்கூடியவளாகிய வாச்சாம், அந்த வாக் வாக்குனா அந்த ஒளி, அந்த ஒளியின் தோற்றத்திற்கு காரணமாகிய அப்படிங்கிறது தான் இங்கே சவித்ரி பிகி வாச்சாம் சொல்லப்படும். பிரவர்த்தகர்களும் அப்படிங்கிற தமிழ் இங்கே மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்கு. வாக்கின் பிரவர்த்தகர்கள், பிரவர்த்தகர்கள் அது தோன்றுவதற்கு காரணமாக உள்ளவர்கள். அப்போ சவித்ரி பிகி வாச்சாம்னு சொன்ன என்னத்தோம், அந்த வாக் அந்த ஒளியானது தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த எட்டு தேவதைகள் எப்படி இருக்காங்க அவங்க, சசிமணி ஷிலாபங்க ருச்சிபிகி. அதாவது நம்ம நிறைய வகையான கல் சொல்றோம் இல்லையா, ரத்தினங்கள் முத்து அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதில் ஒன்று வந்து சந்திரகாந்த கல்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சந்திரகாந்த கல் அது ஸ்படிகம், ஸ்படிகம் மாதிரி அது நிலவுடைய அந்த ஒளி வந்து அதில் வந்து பிரகாசித்து அப்படி ஒரு வெண்மையாக அது வந்து டால் அடிக்கும் அது உள்ள. அதாவது நிலவுடைய ஒளியில் அப்படியே உருகக்கூடிய ஒரு கல்லை தான் சந்திரகாந்த கல்லாக சொல்கிறாங்க. ஸோ அந்த சந்திரகாந்த கல்லில் பிளந்தால் எவ்வளோ காந்தி உண்டாகுமோ அந்த மாதிரி காந்தி உடையவர்களாக இந்த எட்டு தேவதைகள் இருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சசி மணி ஷிலா, ஷிலானா சந்திரகாந்த கல், அது பிழந்தா எப்படிப்பட்ட ஒரு காந்தி, காந்தினா எனக்கு ஒளி, அது எப்படி வெண்மையான ஒளியாக தான் உண்டாகுமா, ஏன்னா அது நிலவு பட்டு உண்டாருது இல்லையா, இந்த பூர்ண சந்திரனுடைய அந்த நிலா நிலவு வெளிச்சம் பட்டு உண்டாருதுனால அதுவும் பால் வண்ணமாக தான் இருக்கும். ஸோ இந்த அஷ்ட தேவதைகளுமே வந்து இந்த பால் நிலம் கொண்டவர்களாக தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சந்திரகாந்த கல் பிளந்தா எப்படி ஒரு காந்தி உண்டாகுமோ அப்படிப்பட்ட காந்தி உடையவர்களாக இந்த வாக் ஒளியை பிரவர்த்தகர்கள் தோற்றுவிக்கக்கூடிய இந்த எட்டு வஷின்யாத்யாபிகி, வஷினின்னு சொல்லக்கூடிய தேவதைகள் முதலியன தேவ முதலிய தேவதைகள், ஆதிபிகினா எக்ஸெட்ரா பிளஸ் 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 சொல்ற மாதிரி வஷினி ஆதிபிகி சக ஜனனி, ஜனன ஓ தாயே, சகஜனனின்னு அர்த்தம் அவர்களோடு கூடிய ஓ தாயே அப்படின் அர்த்தம். அவர்கள் சூழ அங்கே உட்கார்ந்துருக்காளோ யாரு, லலிதா திரிபுர சுந்தர். அவர் நடுவில் அவர் ராணி மாதிரி, மகாராணி மாதிரி நடுவில் உட்கார்ந்துருக்கா, மகாராஜ்னின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி உட்கார்ந்துருக்கா. அவளை சுற்றி இந்த எட்டு வாக் தேவதைகள், அவள் எப்படி வந்த பால் வர்ண நிறத்தோடு அந்த சந்திரகாந்தர்கள் பிளந்தால் எப்படிப்பட்ட ஒரு நிறம் உண்டாகும் அந்த காந்தியோடு உட்கார்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட உன்னை துவாம் சஞ்சிந்தையதியா, சஞ்சிந்தையதன் எவரொருவள் எவனொருவன் சஞ்சிந்தையதி நன்றாக தீர்க்கமாக தியானிக்கின்றானோ நினைக்கின்றானோ, சஞ்சிந்தையதி சிந்தையதினாலே நினைத்தல், சஞ்சிந்தையன் தீர்க்கமாக தியானிக்கின்றானோ யஹா, ச கர்த்தா காவியானாம் பவதி மகதாம் பங்கி ருச்சிபிகி. நினைத்தோம் அவனும் காவியங்கள் எழுதக்கூடிய வல்லமையை பெறுகிறான். எப்படிப்பட்ட காவியம் கேட்டால், மகதாம் பங்கி ருஜிபிகி, பெரிய பெரிய மகான்கள் எழுதக்கூடிய அந்த மந்திர சாஸ்திரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வேத மந்திரங்கள் வேத சாஸ்திரங்கள், அதற்கு ஒப்பான காவியங்களை இயற்றக்கூடிய இப்படிதான் மகதாம் பங்கி ருஜிபிகினா, அந்த மகான்கள் எழுதக்கூடிய காவியம் எப்படி வல்லமை வாய்ந்ததோ அதற்கு ஒப்பான வல்லமை பொருந்தியதாக இருக்கக்கூடிய கவித்திறனை பெற்றவர்களாக ஆகிறார்கள். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, வச்சோபிகி அந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, வாக்தேவி வதன கமலா மோத மதுரைகி. வாக்தேவின்னு இங்க சொல்றது வந்து சரஸ்வதி தேவியார், கமல வதன கமல அவளுடைய திருமுகத்தில் இருந்து தோன்றக்கூடிய மோத மதுரைகி, அதாவது கிளம்பக்கூடிய அந்த அருமையான அந்த நறுமணம் அந்த கந்தம் அதற்கு ஒப்பானதாக இருக்கின்றது. என்ன அர்த்தம்,
என்ன சொல்லியிருக்காருனா, காஞ்சி மகா பெரியவர் சரஸ்வதி தேவியார் இருக்காரு, அவளுடைய முகத்திலிருந்து அவளுடைய நாவில் இருந்து இயற்கையாகவே நறுமணம் வீசுமா. என்ன சுவாமிஜி நம்ம எல்லாம் வாய்ந்தா பயங்கரமாக தான் இருக்குன்னு கேட்டால், அதான் வாக் தேவதையாகும். அவள் வாக் தேவதை, அவள் வந்து சரஸ்வதி தேவியாராக இருக்கிறதுனால அவளுடைய முகத்தில் அவளுடைய நாவிலிருந்து அவளுடைய முகத்து அதாவது வாக்கிலிருந்து நறுமணம் தோன்றுமா. சரி, ஏற்கனவே என்ன சொன்னாங்க, ருசியை பற்றி சொல்லும்போது தேன் பால் திராட்சை இதை கலந்து ருசின்னு சொன்னாங்க. இங்கே நறுமணம்னு சொல்லும்போது எதை போடலான்னு யோசிச்சாராம். உடனே சொன்னாராம், சரஸ்வதி தேவியாருடைய வாக்கிலிருந்து எழும்பக்கூடிய நறுமணத்திற்கு ஒத்த அப்படிப்பட்ட கவிதைகள் தோன்றும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படின்னு கேட்டால், அம்பிகையுடைய கூந்தலில் மனம் இருக்கா இல்லையா இயற்கையான்னு ஒரு பெரிய இது வந்துச்சு இல்லையா. அப்போ உண்மையிலே இருக்குது, இயற்கையாகவே இருக்குதுன்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இல்லையா. அதுபோல தான் இவளுடைய வாக்கிலிருந்தும் இயற்கையாகவே நறுமணம் வீசும். அப்படிப்பட்ட நறுமணம் பொருந்தியதாக, அது மட்டும் இல்லை, நறுமணம் பொருந்தியது மட்டும் இல்லை, மகான்களுடைய அந்த வாக்குக்கு சமானமானதாக இருக்கக்கூடிய கவிதை எழுதக்கூடிய ஆற்றல்களை சகர்த்தா காவியானாம் பவதி. இந்த உன்னை தியானிப்பவர்கள் இப்படி அப்படிப்பட்டவர்கள், கர்த்தா காவியானாம் பவதி, அப்படிப்பட்ட காவியங்களுக்கு கர்த்தான எழுதுபவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆக அம்பிகையை நடுவில் அதாவது சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரி, அவள் தான் அதிதேவதை. அவள் நடுவில் இருக்கிற மாதிரியும் இந்த ஏழாவது ஆரணத்தில் ஆவரணத்தில் அந்த எண் கோணத்திலையும் ஒவ்வொரு வாக் தேவதை, அவங்க வந்து சந்திரகாந்தக்களில் பிறந்தால் எப்படி காந்தி உண்டாகுமோ அப்படிப்பட்ட காந்தியோடு கூடிய அந்த வாக் தேவதைகள் எல்லாரும் உட்கார்ந்து உபாசனை பண்ணி கொண்டு இருக்காங்க. அந்த அம்பிகை வாக் தேவதைகளை உபாசனை பண்ணி கொண்டு இருக்காங்க, அவங்க சேவகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த அம்பாளை நம்ம தியானம் பண்ணுவோம்னு சொன்னான். எப்படி அந்த சரஸ்வதி தேவியாருடைய முகத்திலிருந்து அவருடைய நாவிலிருந்து நறுமணம் வீசுகிறதோ, அப்படிப்பட்ட நறுமணத்தோடு கூடிய கவி எழுதக்கூடிய அந்த தன்மை உண்டாகின்றது. அந்த கவியை வந்து மகான்கள் எழுதிய அந்த வேத சாஸ்திரங்களுக்கு ஒப்பாக மதிக்கக்கூடிய அளவுக்கு அது உயர்ந்த நிலை பெற்று விடுகிறது. சில கவிதை இருக்குது, இல்லை சரி இப்போல்லாம் புது கவிதைங்கிறாங்க, எழுத நாலு நாளுக்கு காணாமல் போயிடுது இல்லையா. சில பாட்டெல்லாம் வருது பயங்கர ஃபேமஸாக இருக்குது, இப்போ ஒன்றுமே இல்லாமல். ஆனால் இது வந்து மகான்கள் சொன்ன அந்த வாக்கியங்களும் இன்னும் இருக்குது, ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் அதுக்கு ஒப்பானதானதும் அழியாததாக மாறிவிடுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பெருமையை அவர்களுடைய காவியம் பெற்று விடுகிறது. அப்படிப்பட்ட காவியத்தை எழுதும் ஆற்றல் மிக்கவர்களாக இந்த உன்னை வணங்குபவர்கள், உன்னை போற்றி துதிப்பவர்கள். எப்படி போற்றுதல், இப்படி நீ நடுவில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, வாக்தேவர்களை சுற்றி இருக்கிற மாதிரியும் சஞ்சின்னதோ நன்றாக தியானிப்பவர்கள் இப்படிப்பட்ட வல்லமை பெற்று விடுகிறார்கள். அதாவது என்ன சொன்னார்னா, காஞ்சி மகா பெரியவர் ஏன் இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி சரஸ்வதி தேவியாருடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய நறுமணம் ஏன் சொன்னாங்கன்னு கேட்டால், இதோ ஒரு பெரிய மகான் எழுதுகிறார் இந்த காவியத்தை, அவருக்கு ஆனந்தம் உண்டாகுது, அதை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஆனந்தம் உண்டாகுது. ஸோ அவங்க யாருக்கு சொல்லி கொடுத்து திருப்பி அவங்க எல்லாருக்கும் ஆனந்தம் உண்டாகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த காவியத்தை சொன்னாலே மணக்குங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கவித்துவத்தை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆகவே முதல்ல மகா சரஸ்வதி, வெண்மை நிறம் கொண்ட மகா சரஸ்வதி, சரத்கால சந்திரனுடைய அந்த அமலமான ஒரு அந்த பால் நிற வெண்மை கொண்ட அந்த மகா சரஸ்வதி, சந்திர கலையோடு கூடிய ஜடா முடிவு தரித்த நான்கு கைகளில் அபய வரதம் ஸ்பட்டிகமணி புஸ்தகம் கொண்ட அந்த சரஸ்வதியை முதல்ல தியானம் பண்ண சொன்னால், அவர்களுக்கு அந்த தேனும் பாலும் திராட்சையும் கலந்த வண்ணமாக அப்படி இனிக்கக்கூடிய கவித்துவம் உண்டாகி, அந்த கவித்துவம் எப்படிப்பட்ட ரொம்ப சத்துவமானது, சத்துவத்தன்மை வாய்ந்தது, அது ஞான வைராகத்தை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கவித்துவம் உண்டாகி, அதே இது செக்க சிவந்த அருணா என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த மகா சரஸ்வதியை தியானம் பண்ணும்போது அவ எப்படி இருக்காளாம், கவி சிரேஷ்டர்களுடைய இதய தாமரையை வளர்த்தக்கூடிய இளம் சூரிய அந்த அந்த ஒரு கிரணங்களாக இருக்காளாம். அதனால் அவளுக்கு அருணாங்கிற பேர் வந்து அவளை தியானித்தோன்னு சொன்னால், ஷிங்கார ரசம்
அலையலையாக பெருகக்கூடிய காவியங்களை படிக்கக்கூடிய அது யாருக்கு வரும்? சான்றோர்கள். அப்படி உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் தான் அப்படி உண்டாகும். அப்படிப்பட்டது யாரை மகிழ்விக்கும்? அதை சரியாக உணரக்கூடிய பக்குவத்தை தான் மகிழ்விக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த பிரேம பாவத்தோடு கூடிய காவியங்கள் உண்டாகும் என்றும் இப்படி லலிதா திருமண சுந்தரையும் இந்த வாக் தேவதைகளையும் சூழ தியானிப்பவர்களுக்கு அந்த பெரிய மகான்களுடைய காவியங்கள் அவருடைய வேதசாஸ்திரங்கள் எப்படி நிலைத்திருக்கிறதோ அப்படி நிலைத்திருக்கக்கூடிய காவியங்களும் அம்பிகையுடைய சரஸ்வதி தேவியாருடைய முகத்திலிருந்து நறுமணம் எப்படி வீசுகிறதோ அப்படி ஒரு நறுமணம் மிக்கன்னு ரொம்ப இன்பத்தை கெடுக்கக்கூடிய அப்படி காவியங்கள் ஏற்றக்கூடிய வல்லமை உண்டாகிறது என்று சொல்றார். ஸோ ஆக இந்த அருணாமூர்த்தி தியானம்னு பார்த்தோம் இல்லையா 16வது செய்யுள்ள, அதுக்கு என்ன ஃபலஸ்ருத்தினா வேதாகம ஞானம் உண்டாகும்னு போட்டிருக்கு. இங்கே வாக் தேவதைகளால் சொல்லப்பெற்றவள், அங்கே என்ன போடுறதுன்னா வாக் விலாசம் சாஸ்திர ஞானம். இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. 15வது வந்து கவித்துவமும் பாண்டித்துவமும் பாண்டித்யமும், 16வது வந்து வேதாகம ஞானம் அது உண்டாகும், 17 வாக் விலாசம் சாஸ்திர ஞானம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபலஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாராயணம் பண்ணால் இந்த பலன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை படித்து இதை பாராயணம் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். வி வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத்.